நண்பர்களுக்கு வணக்கம். முத்துகிருஷ்ணன்றவர் வந்து இதில் கேட்டிருக்கிறீங்க, நம்முடைய யூடியூப்பில் கேட்டிருக்கிறீங்க. வணக்கம், ஒரு சிறிய கற்பனை. 2034 ஆண்டுக்குள் மனிதனை செவ்வாய் கிரகத்தில் குடியேற்ற நாசா திட்டமிட்டு உள்ளது. அவ்வாறு மனிதன் அங்கு குடியமர்த்தப்பட்டால் அங்கு பிறக்கும் குழந்தைகள் ஜாதகம் எவ்வாறு கணிக்கப்படும்? வேத ஜோதிடத்தில் பூமியை மையமாக வைத்தே ஜாதகம் எழுதப்படுகிறது அல்லவா? சரியான கேள்விதான். ஏன்னா பூமியில் பிறக்கிறவங்களுக்கு மட்டும்தானே ஜாதகம். பூமியை மையமாக வைத்து, பூமியை மையமாக வைத்துன்னு சொல்ல முடியாது. ரெண்டு விதமான கோட்பாடுகள் இருக்கின்றன, பூமி மைய கோட்பாடு, சூரிய மைய கோட்பாடு. ஜோதிடம் என்பது நாம் பார்க்கும் தோற்றத்தை வைத்து பார்க்கப்படுகிற ஒன்று. என்ன ஒன்று அப்படின்னு சொன்னாலும் ஜோதிடத்தில் எங்கேயுமே பூமியை தான் சூரியன் சுற்றி வருதுன்னு சொல்லவே இல்லையே. பூமி மைய கோட்பாடு, சூரிய மைய கோட்பாடு என்பதை இருவிதமான கோட்பாடுகள் வானியல் தத்துவம் இருக்கின்றது அப்படின்றத வந்து இவங்க விஞ்ஞானிகளே ஒத்துக்கொள்ளதானே செய்கிறாங்க. நீங்கள் கேட்குற கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தான் வேத ஜோதிடத்தின், இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் வேறு சில விஷயங்களே சொல்கிறோமே. அதாவது சித்திரை மாதம் எங்கே வெயில் அடிக்கிறதோ அங்கே தான் இந்திய வேத ஜோதிட முறைகள் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்கிறோம். அங்கு பிறக்கும் குழந்தைகள் அந்த சீதோஷ்ண நிலைகள். இப்போ சித்திரை மாதம் வெயிலடிக்காத பகுதிகளுக்கு இந்திய வேத ஜோதிடம் ஒத்து வருமானது ஒரு முரணான கேள்வி தான். அதுவே வந்து ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வி. ஆக பூமியிலேயே வந்து வேறு சில மாற்றங்கள் உள்ள பகுதிகளில் வந்து ஜோதிடம் கணிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இன்னொரு கிரகத்தில் போய் மனிதன் குடியேறினா அந்த கிரகத்திலிருந்து பார்க்கும் தோற்றம், அந்த பூமி மைய கோட்பாடுன்றதை நீங்கள் செவ்வாய் கிரகத்தில் மனிதனை குடியேற்றினா செவ்வாய் மைய கோட்பாடுன்னு வச்சுக்க வேண்டியதான். செவ்வாயை சுற்றி இருக்கின்ற கிரகங்கள், செவ்வாயில் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு அப்படியே செவ்வாயை மையப்படுத்தின ஒரு ஜோதிட முறைகள் அங்கே கண்டுபிடிக்கப்படலாம். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் இல்லையா? அப்போ அங்கேருந்து உங்களுக்கு பூமியை பார்த்தால் அது பூமி வந்து நீல நிற கிரகமாக தெரியும். செவ்வாயை வந்து அங்கே நீல வாயின பூமியை மாற்றிக்க வேண்டியதுதான். செவ்வாயை வந்து நீளம் போல, பூமி வந்து நீளம் போல இருக்கிறது. இங்கே செவ்வாய் கிரகத்தை வைக்காமல் அந்த செவ்வாயை மையப்படுத்தி ஜாதகம் கணிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அங்கே என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கும்? அந்த சூரியன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்ற மாதிரி பூமி அங்கே, இங்கே சந்திரனுடைய துணைக்கோளான, பூமியின் துணைக்கோளான சந்திரனுக்கு முக்கியத்துவம் இருக்காது. அங்கே செவ்வாயின் துணைக்கோளான அந்த அங்கே இருக்கின்ற இரண்டு நிலவுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும். அதே போல பூமி மைய கோட்பாடுக்கு பதிலாக செவ்வாய் மைய கோட்பாடுகள் இருக்கும். கற்பனைன்னு சொன்னாலும் இது ஒரு நாள் நிஜம் ஆகலாம். அதாவது ஜோதிடம் வானவியல் சாஸ்திரம்னு வந்துடுற போது தான் அந்த உயிர் எங்கே இருக்கிறதோ அந்த உயிர் இருக்கின்ற இடத்துல இருந்து தான் வந்து நிச்சயமாக அந்த மைய முறையை வைத்து தான் ஜோதிடம் சொல்லப்படும். அந்த ஜோதிடம் சரியாகவும் இருக்கும். இங்கே நம்முடைய ஜோதிட முறையில் வந்து செவ்வாய் இருக்கிற மாதிரி அங்கே செவ்வாயில் பிறக்கும் குழந்தைக்கு செவ்வாய் அங்கே அந்த 9 கிரகங்களில் ஒன்றாக இல்லாமல் பூமி வந்து 9வது, செவ்வாய்க்கு பதிலாக பூமியும் நிலவுக்கு பதிலாக அதனுடைய துணைக்கோள்களும் வேறு தாக்கமுள்ள விஷயங்களும் கண்டறியப்பட்டு இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்கிறோம். இப்போ எப்போவுமே வந்து பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் புதன் சுக்கிரன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். அது இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும் இல்லையா? இங்கே நம்முடைய பார்க்கும் கோணத்தின்படி சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கின்ற தூரம் 28 டிகிரி, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில் இருக்கின்ற தூரம் 49 டிகிரி அப்படிங்கிற விஷயங்கள் செவ்வாயிலிருந்து பார்க்கும்போது செவ்வாய் மைய கோட்பாட்டின்படி நிச்சயமாக விலகி இருக்கும், வேறு விதமான ஜோதிடமாக இருக்கும். ஆனால் பூமி மைய கோட்பாட்டுக்கு பதிலாக செவ்வாய் மைய கோட்பாடு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஜோதிடம் இருக்கும். ஒரு ஒரு நிலையான அமைப்பில் செவ்வாயில் பிறக்கிற ஒரு மனிதனுக்கு கூட அவனுடைய மனதின் மேலாக எந்த கிரகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை செவ்வாயை மையப்படுத்தி ஆய்வு செய்து கண்டுபிடிக்க முடியும், ஜோதிடம் கணிக்க முடியும்.